மேற்குவங்க மாநிலத்தில் நாற்பத்தி நான்கு தொகுதிகளுக்கான நான்காம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கியது அசாம் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் கேரளா மாநிலங்களில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது மேற்குவங்க மாநில சட்டப்பேரவைக்கு எட்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு மூன்று கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ளன நான்காவது கட்டமாக நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது ஹவுரா தெற்கு இருபத்தி நான்கு பர்கானாஸ் அலிபூர்தார் கூஷ்பிகார் ஹூக்லி ஆகிய மாவட்டங்களில் இன்றைய வாக்குப்பதிவு நடைபெறுகிறது நான்காம் கட்ட தேர்தலில் ஐம்பது பெண் வேட்பாளர்கள் உட்பட முன்னூற்று எழுபத்து மூன்று பேர் களத்தில் உள்ளனர் சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்களது வாக்கினை இன்று பதிவு செய்ய உள்ளனர் தற்போதைய அமைச்சர்கள் பார்த்தா சட்டர்ஜி அருப் விஸ்வாஸ் மத்திய அமைச்சர் பாபுல் சுப்ரியா ஆகியோர் போட்டியிடும் தொகுதிகளிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது நான்காம் கட்ட தேர்தலையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன